السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون الله يا نلدي يا أركلة أنبض شكوى ركلة تاي إن நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்புமிக்க ரமுலான் மாதத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும் அந்த மாதத்திலே நாம் அல்லாஹுவை எப்படியெல்லாம் நெருங்கி நமக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நினைவூட்டலுக்காக நாம் இன்று எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புள்ளவர்களே அல்லாஹூர் ஆலமீன் இந்த உலகத்திலே எங்களை படைத்திருப்பது நாம் மரணிப்பதற்கு முதல்ல நம்மால் முடிந்த அளவு மறுமைக்கு எவ்வளவு நன்மைகளை முற்படுத்தி அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து மறுமையிலே அந்த உயர்ந்த சிறப்பான அந்த சுவக்கத்தை அடைய வேண்டும் அல்லாவுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு அல்லாஹு ஆலமீன் நமக்கு அவகாசம் தந்திருக்கிறார் இந்த அவகாசத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் உண்மையில் நாம் பெரிய நஷ்டவாளிகள் இந்த அவகாசங்களில் சிறப்பான அவகாசத்தில் ஒன்றுதான் நாம் எதிர்நோக்கியிருக்கக்கூடிய இந்த சிறப்பான ரம்தான் மாதம் இந்த ரம்தான் மாதம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இந்த ரம்தான் மாதத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு இருக்கக்கூடிய இந்த சிறப்பான நோன்பு இரவு நேரத்திலே செய்யக்கூடிய நின்று வணங்கக்கூடிய அமல்கள் பிரார்த்தனைகள் திருமுறை குர்ஆனை ஓதுதல் உம்ரா செய்தல் பிறருக்கு உதவி அளித்தல் பொறுப்பு தேடல் என்றெல்லாம் நாம் நிறைய அமல்களை செய்ய வாய்ப்பு அல்லா தந்திருக்கிறான் மொத்தத்தில் ரமலான் மாதம் மற்ற காலங்களை விட சிறந்த நாள் சிறந்த நேரங்கள் சிறந்த பகல் நேரம் சிறந்த இரவுகள் இதிலே ரபுல் ஆலமீன் எங்களை வாழ்வதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறான் என்றால் நாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்புள்ள அன்புள்ள சகோதரர்களே தல்ஹா ரவி அல்லாஹூ தாலா அனுகூ தல்ஹா இம் அபைதில்லா ரவி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹிஹுல் புகாரியிலே இந்த அதிஸ் பதியப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்றாங்க பலி என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் அவர்கள் நபி அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த இரண்டு பேரில் ஒருவர் மிகவும் அமல் செய்யும் விஷயத்திலே ஆர்வம் உள்ளவர் அப்படிப்பட்ட அந்த நபி தோழர் ஜிஹாதில் கலந்து ஷஹீதாக மரணித்து விடுகிறார் மற்றவர் இன்னுமொரு ஒரு வருடம் கழித்து மரணிக்கிறார் இந்த தல்ஹார் அதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்கிறாங்க நான் ஒரு நாள் ஒரு இரவு கனவு கண்டேன் அந்த கனவிலே நான் சுவர்க்கத்துக்கு பக்கத்தில் நிற்கிறது மாதிரியும் எனக்கு பக்கத்திலே அந்த இரண்டு பேரும் நிற்கிற மாதிரியும் ஒரு கனவு சுவர்க்கத்தில் இருந்து ஒருவர் வருகிறார் வந்து இரண்டாவதாக இயற்கை மரணம் அடைந்தாரே அவரை அழைத்து நீங்கள் சுவர்க்கத்துக்குள் செல்லலாம் என்று அவருக்கு சொல்கிறார் பிறகு வருகிறார் முதலில் ஷஹீதாக மரணித்தவரை அழைத்து நீங்களும் சுவர்க்கத்திற்குள் செல்லலாம் என்று அவரை சொல்கிறார்கள் அவரும் சொல்லுகிறார் உள்ளே சென்று விட்டார் மூன்றாவதாக எனக்கு வந்து சொன்னார் உமக்கு இன்னும் நேரம் வரவில்லை நீங்கள் போய் வரலாம் என்று சொன்னார் நான் இந்த கனவை காலையில் என்னுடைய தோழர்களிடத்தில் சொன்னேன் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் இந்த செய்தி நபி அவர்களிடத்தில் கிடைக்கிறது நபி அவர்களுக்கும் இந்த சகாபாக்கள் இந்த செய்தி சொன்னாங்க இப்படி ஒரு கனவு கண்ட கண்ட செய்தி சொன்னாங்க அவர்கள் ஆச்சரியப்படுவதையும் சல்லல்லா அலி சொல்லம் பார்த்தார்கள் பிறகு கேட்குறாங்க சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் நீங்கள் எந்த விஷயத்திலே ஆச்சரியப்படுகிறீர்கள் நீங்கள் எந்த விஷயத்தில் ஆச்சரியப்படுகிறீர்கள் யாரசூரல்லா இரண்டு பேர் ஒருவர் ஷஹீதாக மரணிக்கிறார் மற்றவர் இயற்கை மரணம் மரணிக்கிறார் முதலில் ஷகீதானவரல்லவா சுவர்க்கத்திற்குள் போயிருக்க வேண்டும் மற்றவரை விட இவருக்கு அல்லவா அதிகமான சிறப்பு இருக்கிறது அவர் இரண்டாவதாக சுவர்க்கத்துக்கு போக இயற்கையாக மரணித்தவர் முதல்ல சுவர்க்கத்துக்கு போகிறாரே இதுதான் எங்களுடைய ஆச்சரியம் என்று ஆச்சரியப்பட்ட நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களிடத்தில் கூறினார்கள் அன்புள்ள சகோதரர்களே தாய்மார்களே எந்த நோக்கத்திற்காக இன்று நாம் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோமோ எந்த நோக்கத்திற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களோ ரமலான் மாதத்தின் சிறப்பை சொல்ல ரமலான் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களின் சிறப்புகளை சொல்ல அழைத்திருக்கிறோமே இந்த ஒரு ஹதீதே அதற்கு போதுமானது இந்த ஹதீதொண்டே அதற்கு போதுமானது நபி அவர்கள் அந்த ஆச்சரியப்பட்ட சஹாபாக்களிடத்தில் கேட்ட கேள்வியையும் அவர்கள் சொன்ன விடையையும் இங்கே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ன கேட்குறாங்க ஆச்சரியப்படுறீங்களா இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது இயற்கையாக மரணித்தவர் ஷஹீதாக மரணித்தவரை விட முதலில் சோர்க்கும் போவதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுவதில் என்ன இருக்கிறது இரண்டாவது மரணித்தவர் ஒரு வருடம் கழித்து மரணித்திருக்கிறார் இரண்டாவது மரணித்தவர் இயற்கையாக மரணித்தவர் ஷஹீதாக மரணித்தவரை விட ஒரு வருடம் கழித்து மரணித்திருக்கிறார் நபி அவர்கள் கேட்ட வாசகத்தை பாருங்க இவர் அவரை விட ஒரு வருட காலம் எங்கே தங்கியிருக்கு இல்லையா உலகத்தில் அலைச கது மக்கா பாதஹு சன ஷஹீதாக மரணித்தவரை விட இவர் ஒரு வருடம் அதிகமாக தங்கில்லையா உலகத்தில் வாழவில்லையா சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார்கள் அவர் ஒரு ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதம் முழுக்க நோம்பு பிடிக்கவில்லையா அவர் இந்த வருடம் முழுக்க இத்தனை தொழுகைகளை தொழவில்லையா ஆம் யார் சுரல்லா ஷஹிதாக மரணித்தவரை விட ஒரு ரமலான் மாதத்தை இவர் கூட அடைந்திருக்கிறார் ஒரு வருட தொழுகைகளை தொழுதிருக்கிறார் அப்படி என்று சல்லல்லா அலே சல்லாம் இடத்துல அந்த சஹாபாக்கள் சொன்னபோது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னவா விடையை பாருங்க அந்த இரண்டு பேருக்கும் மத்தியில் நன்மையில் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்றால் வானத்துக்கும் அதாவது பூமிக்கும் வானத்துக்கும் மத்தியிலே வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு தொலை தூரம் இருக்கிறதோ அதைவிட அதிக இடைவெளி கூடியவர்கள் நன்மையில் என்று அருமை ரசூர்லாஹி சல்லாஹி வசல்லம் இந்த கனவை பார்த்து கேட்டு ஆச்சரியப்பட்டதற்கு விளக்கம் சொன்னாங்க அன்புள்ளவர்களே சென்ற வருடத்திலே இந்த ரமதானை அடைந்து அதற்கு இடையில் மரணித்தார்கள் இந்த ரமுதானை அடைவதற்கு முதல்ல அவர்களை விட இந்த ரமுதானை அடையப் போறவர்கள் சிறப்புள்ளவர்களா இல்லையா சிறப்புள்ளவர்களா இல்லையா எதன் மூலமாக இந்த ரமுதான் வாதத்திலே நோன்பு பிடிக்கப் போகிறோம் இதுதான் அந்த சிறப்பு தொழுகை இல்லா காலத்திலும் இருக்கிறது இந்த ரமுதான் ஒரு மற்ற வருடம் மரணித்தவர்கள் அல்லது நோன்புக்கு பிறகு மரணித்தவர்களை விட இந்த ரமலானில் உயிர் வாழக்கூடியவர்கள் இந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் என்ற ஒரு அந்தஸ்தை அல்லாஹு ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக நாம் இந்த நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் வந்தால் நான் அதை சரியாக பயன்படுத்துவேன் இந்த ரம்தானை சரியாக பயன்படுத்துவேன் கொஞ்ச நேரத்தையும் வீணாக்க மாட்டேன் என்ற ஒரு திட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ரமதான் மாதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த ரமதான் மாதத்தை நாம் எதிர்நோக்குவதென்றால் அதை சிறப்பிப்பதென்றால் இதைக் கொண்டு நம்முடைய வீடுகளை அலங்கரிப்பது கொண்டல்ல நம்முடைய வீட்டுக்குள்ளே புதிய புதிய சாமான்களை தளபாடத்திலிருந்து நாம் அங்கு பெயனடிப்பதிலிருந்து உணவுகளை கொண்டு சேர்ப்பது என்று நாம் இன்று அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே அது தவறு என்று இல்லை அவைகளை கொண்டல்ல அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அமல்களை கொண்டு இந்த நமுதானை வரவேற்க வேண்டும் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலமி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எங்களை உலகத்திலே படைத்திருப்பது மறுமைக்காக மறுமை வீட்டை சரிபடுத்துவதற்காக அதற்காக அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களில் ஒன்றுதான் இப்படிப்பட்ட சிறப்பான நாட்களை கொண்டு தந்து மற்ற காலங்களை விட அதிக நன்மைகளை பெறக்கூடிய காலத்தை தந்து அதிலே விசேடமான சில விவாதத்துகளையும் தந்து அதன் மூலமாக மறுமைக்கு நாம் அதிகமாக நன்மைகளை சேர்ப்பதற்காக ஆகவே இப்படிப்பட்ட சிறப்பான நாட்களின் சிறப்பான சந்தர்ப்பங்களை கிடைத்தவர்கள் மறுமையை லட்சியமாக கொண்டவர்கள் அதற்காக சரியான அட்டவணைகளை போட்டுக்கொள்வார்கள் உண்மையில் எழுதி கொண்டாலும் சரி அல்லது மனதில் சிந்தனையில் வைத்து கொண்டாலும் சரி என்னுடைய இயல்பு இப்படித்தான் என்னுடைய வேலை இத்தனை மணி நேரம்தான் இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு முடியும் அதற்கிடையிலே நான் அவசியமாக தேவையான தூக்கத்தையும் நான் நிறைவேற்ற வேண்டும் இது அல்லாத உணவுகள் இன்னும் அவசிய தேவைகளை தவிர மற்ற நேரங்களிலே நான் இந்த ரமலானை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அவரவருடைய அவரவருடைய வேலைக்கு ஏற்றவாறு அவருடைய சூழலுக்கு ஏற்றவாறு அவருடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் தன்னுடைய இந்த ரமலானை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து அட்டவணை போட்டு சரியான ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த நாட்களை நேரங்களை இந்த வினாடிகளை எல்லாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை உங்கள் மத்தியில் தர வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைய நாள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அல்லாஹு ரபுல்லாலமின் தந்த இந்த சிறப்பான சந்தர்ப்பங்களை நாம் ஒவ்வொருவரும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆழமாக நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த தோஃபிக்கு தந்தருள்வானாக அன்புள்ள சகோதரர்களே சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எப்படியெல்லாம் சிறப்பித்து சொல்லிருக்கிறாங்கன்னு பாருங்கள் சுனணு திருமதியிலே வரக்கூடிய ஹதீர் இமாம் அல்பானி ரஹமகுல்லா அவர்கள் இந்த ஹதீதை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னாங்க நபி அவர்கள் சொன்னதாக அதாவது ரமுதான் மாதத்தின் முதல் இரவு வந்துவிட்டால் ரமுதான் மாதத்துடைய முதல் இரவு வந்துவிட்டால் சைத்தான்களுக்கு இன்னும் அதிகமாக மக்களை கெடுக்கக்கூடிய ஜின்களாகிய ஜின்களில் இருந்து வந்த அந்த சைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது இந்த மாதத்தை அல்லாஹு தாலா எப்படி சிறப்பிக்கிறான் மக்களை கெடுக்கக்கூடிய அந்த சைத்தானுக்கெல்லாம் விலங்கை போட்டு விடுகிறான் ஏனென்றால் மக்களை அதிகமாக அமல் செய்ய வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக இது இந்த மாதிரி மாதத்திற்காக கொடுக்கப்பட்ட சிறப்பம்சங்களில் ஒரு அம்சம் அடுத்ததாக நரகத்தின் வாசல்கள் அனைத்தும் மூடப்படுகிறது ஒரு வாசல் கூட திறக்கப்பட மாட்டாது இது இரண்டாவது சிறப்பம்சம் மூன்றாவது சிறப்பம்சம் சுவர்க்கத்துடைய எல்லா வாசல்களும் திறக்கப்படுகிறது ஒரு வாசல் கூட மூடப்பட மாட்டாது நாலாவது சிறப்பம்சம் ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார் நல்லதை செய்யக்கூடியவரே யா ஹைர் அக்பில் நலவுகளை செய்யக்கூடியவரே முன் வா செய்வதற்கு முனைந்துகொள் ஆர்வப்படு இது நல்ல மாதம் இது நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய மாதம் யா அக்பில் நல்லதை செய்யக்கூடியவரே ஷர் அக்சர் கெடுதிகளை செய்யக்கூடியவரே நீ நிறுத்திக்கப்பா இந்த மாதம் அதை நிறுத்த மாட்டாயா நிறுத்திக்க இது நாலாவது சிறப்பம்சம் ஐந்தாவது சிறப்பம்சமாக சல்லல்லா அலி சொன்னாங்க சொல்லாங்க இந்த ரமுகானுடைய நாட்கடியிலே குசு பஹூ வாலா நரகத்திலே இருந்து நரகவாதிகளை விடுதலை செய்கிறான் அது ஒவ்வொரு இரவும் நடக்கின்றது என்று சல்லல்லாஹு அலஹி அவர்கள் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் அந்த சிறப்பை அல்லாஹு தாலா இப்படியெல்லாம் செய்து நமக்கு உதவி செய்கிறார் என்று சல்லல்லாஹ் அலிசல்லம் சொல்லி நன்மைக்கு முன்வாங்க நன்மை செய்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் நம்மை ஆர்வம் இருக்கிறார்கள் என்றால் நாம் அந்த நன்மைகளை செய்வதற்கு ஒவ்வொருவரும் முனைய வேண்டும் முன்வர வேண்டும் அதே போல சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க ஷஹ்ருன் முபாரக் ரமலான் மாதம் என்றால் அது ஒரு பரக்கத்தான மாதம் அல்லாஹு தாலா இந்த கூட சிறப்புகளை பாருங்கள் சகோதரர்களே தாய்மார்களே சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லாங்க நசாயிலே இந்த ஹதீத் பதியப்பட்டிருக்கிறது இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீதை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்லாங்க இந்த தாலீசை அறிக்கிறாங்க ரசோல்லாஹி சல்லா அலி சொன்னதாக அசாக்கும் ரமது முபாரக் ரமுதான் மாதம் வந்துவிட்டது அது முபாரக்கான மாதம் பரக்கத்துள்ள மாதம் அருள் நிறைந்த மாதம் பரக்கத் அவனுடைய அருளை சில சில வேலைகளிலே சில விவாதத்துகளிலே சில காலங்களிலே சில இடங்களிலே அல்லாஹூ மற்றவைகளில் இல்லாத அளவுக்கு கொடுத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் இந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய சிறப்பான நாட்கள் இது பறக்கத்துள்ள நாட்கள் அது இரவும் பறக்கத்து பகலும் பறக்கத்து உள்ளதுதான் அல்லாவுடைய அருளை அல்லாவிடத்திலிருந்து அதிகமான அருளை கொள்வதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்புகளில் ஒன்றுதான் இந்த ரமுதான் அந்த ரமதானில் வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு அளித்திருக்கிறானா அருள் பெற்றவர்கள் அதை தட்டிவிடக்கூடாது கூடாது இந்த எமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதா எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறதா ஈமானுடன் வாழுகிறேனா நல்ல ஒரு பாதுகாப்பான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா ஆமா அருள் அல்லாஹுடைய இது அல்லாஹுடைய பெரிய அருள் இதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இப்படி இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு சிறப்பான மாதமாக சொல்லி நம்மை ஆர்வம் போட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அந்த இரவில இந்த நாட்களிலே சல்லல்லா அலிவல் சொன்னாங்க அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கிறார் அது அந்த 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 இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு இவ்வளவு சிறப்புள்ள மாதம் இந்த மாதத்துக்குள்ள இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த மாதத்திலே அல்லாஹு ரபுல்லா ரமீன் ஒரு இரவை வைத்திருக்கிறான் அது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவு இந்த இரவிலும் ஒரு மனிதன் நன்மைகளை செய்வதை விட்டுவிட்டால் நன்மைகள் செய்வதில் பராமுகமாக விட்டால் இவன் நன்மைகளை பெறுவதற்கு அருகதை அட்டவன் என்று சொன்னார்கள் சல்லாஹு அலஹி வசலம் இந்த நாட்களிலும் இந்த சிறப்பான அந்த இரவுகளிலும் இரவிலும் நன்மை செய்வதற்கு இவனுக்கு ஆர்வம் இல்லை என்றால் இவன் நன்மைக்கு தகுதியற்றவன் என்று சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் இந்த நாட்களில் நாம் அமல் செய்ய வேண்டும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று எங்களை ஆர்வப்படுத்தியிருக்கிறார்களே அந்த ரபுல் ஆலமீன் இந்த இரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு தரப்போகுண்டான் போன்று விளங்குகிறது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை எட்டக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும் தந்தால் நாம் யார் என்பதை அல்லாஹுக்கு காட்ட வேண்டும் நாம் யார் என்பதை அல்லாஹுக்கு காட்டி அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபி செய்வானாக இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய சிறப்பான அமல்களில் சிறதை மாத்திரம்தான் இங்கே எனக்கு கூற முடியும் அப்படி கூறுவதற்கு தான் நேரம் இருக்கிறது அதில் நான் முக்கியமான சில அமல்களை மாத்திரம் கூறுகிறேன் இந்த மாதத்திலே நாம் இந்தந்த அமல்களை எல்லாம் செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று நமக்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொன்னார்களே அதில் முக்கியமான அமல்களை அந்த அந்த ஓடர் பிரகாரம் சொல்கிறேன் அலே செல்லம் அவர்கள் சொன்னாங்க இந்த ஹதீர் சஹீஹுல் புகாரி சஹீஹு முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது அபுஹுரே அலி அல்லாஹு தாலான் அவர்கள் நபி அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் குல்லு இல்ல ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்குரியது நோன்பை தவிர அது எனக்குரியது அதுக்கு நானே கூறி வழங்குகிறேன் இந்த ஹதீதுக்கு ஹதீதுல் குதிசு என்று சொல்லப்படும் அல்லாஹ் சொன்னதாக நபி சொல்லாங்க அல்லாஹ் சொன்னதாக நபி சொன்னாங்க சல்லாஹ்ஹலி அல்லாம் இதுக்கு ஹதீஸ் அல் குதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான் நோன்புக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்கிறான் நோன்பு மற்ற அமல்களை விட பல மடங்கு அதிக நன்மைகளை பெறக்கூடிய அமல் என்பதற்கு ரசூர்லாஹி சல்லா அலுவலிஸ்லம் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை பயன்படுத்தினார்கள் எல்லா அமலும் மகன் சேர்ந்தது அவனுக்கு தொழுகை அவனுக்கு ஜக்காத் அவனுக்கு ஹஜ்ஜி அவனுக்கு குருவான உதவுறது அவனுக்கு தர்மம் கொடுப்பது அவனுக்கு என்று எல்லாம் அவனுக்காம் நோன்பு இல்லையா நோன்பு யாருக்கு அது எனக்கு அதுக்கு நான் கூட கொடுக்கிறேன் அப்போ தொழுவதற்கு அல்லாஹ் கூலி கொடுப்பது போல ஜக்காத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பது போல நோன்புக்கும் தான் கொடுக்குகிறான் நோன்புக்கு கூலி கொடுப்பது போல தொழுகைகளுக்கும் ஜக்காத்துக்கும் தான் கூலி கொடுக்குகிறான் இப்படி சொல்லப்பட்டதற்குரிய அர்த்தம் என்னவென்றால் இந்த இடத்துல இந்த வாசகத்தை அப்படியே வழங்கி கொள்ளக்கூடாது இங்கே நோன்பு மற்ற அமல்களை விட வித்தியாசமான நன்மைகள் கொடுக்கப்படுகின்றது என்பதற்காக சல்லல்லா செல்லம் இப்படிப்பட்ட வாசகத்தை சொல்லி இந்த இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய சிறப்பான அமல் இது சிறப்பு மட்டுமல்ல ஃபரதும் கூட ரமதான் மாசத்தில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அமல் ரம்தானுடைய நோன்பு தொழுக அதை எப்போதும் செய்வது தான் புரியல் இஸ்லாமு அலஹம்ஸ் ஷஹன் அஹிசலா வசூமி ரம்தான் இஸ்லாத்துடைய ஐந்து தூண்கள் ஐந்து கடமைகளில் உண்டு ரம்தானுடைய நோன்பை பிடிப்பது சல்லல்லா அலி அல்லாஹு தாலா ஒதுக்காட்டிய என்ற திருவசனத்திலே சூரத்துல் பக்ராவுடைய நூற்றி எண்பத்தி மூன்றாவது ஆயத்திலே உங்களுக்கு ஈமான் கொண்டவர்களே முன் சென்ற சமூகத்துக்கு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுவிட்டது இந்த ஆயத்தின் மூலமாகவும் இந்த ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு ரமுகானுடைய நோன்பு கடமை புத்தி வந்த வயது வந்த ஒவ்வொரு முஸ்லீமும் புத்தியாக இருக்கக்கூடிய வயது வந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரியாணத்தில் இல்லாமல் ஊரில் இருக்கக்கூடிய நோன்பை பிடிக்க கூ பிடிக்க முடியாத அளவிற்கு நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் இந்த நோன்பு ரமுதானுடைய பகல் நேரத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த நோன்புக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு நன்மை கொடுக்கப்பட்டிருக்கு இப்பருது அதே நேரத்திலே இந்த இதுக்குரிய நன்மைகள் மற்ற இபாத்துகளை விட அதிக நன்மை என்று ரசூர்ல்லாஹி சல்லா அலிஸ்லன் சொல்கிறாங்க அதே போல அந்த அதிசுடைய தொடரிலே வருகிறது ஹலூஃபு ல ஹலூஃபு ஃபமிஸா இம் நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கிறதே உணவில்லாத காரணத்தினால் வயிற்றில் அதன் காரணமாக அந்த இருந்து வரக்கூடிய அந்த வாடை நுகருவோர்க்கு அது ஒரு அச அசிங்கமாக இருக்கும் துர்நாற்றம் உள்ளதாக இருக்கும் ஒரு இபாதத்தின் அடிப்படையில் அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த மனிதன் தன்னுடைய உணவையும் குடிபானங்களையும் நிறுத்திய காரணத்தினால் அது வயிறு உணவில்லாத காரணத்தினால் அங்கிருந்து வரக்கூடிய அந்த அந்த வாடை மனிதர்களுக்கு அது ஒரு அருவறுப்பாக இருந்தாலும் அல்லாஹுவிடத்திலே மிஸ்கி என்று சொல்லக்கூடிய கஸ்தூரி என்று சொல்லக்கூடிய மனத்தில் மிக சிறப்பான ஒரு மனமாக இருக்கக்கூடிய அந்த மனத்தை விட மறுமை நாளிலே அல்லாஹுவிடத்தில் மிகவும் மனமான ஒரு 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 செயல் என்று ரசூல்லாயி சல்லா அலுவலி சொல்லம் அல்லாஹ் சொல்லாங்க அப்போ அந்த நோன்புக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு சிறப்பை கொடுக்குறான்னு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு இபாதத் அதே போல சல்ல லாலேசலம் சொன்னாங்க புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதிர் அபுஹரிதா ரதி அல்லாஹு தாலா அனுபவங்கள் அறிவிக்கிறார்கள் மன்ஸ்தா ம ரமுலான ஈமானன் வஹதி சாபன் உபர் அல் அஹுமா சக்கதமெ தம்பி யார் இந்த நோன்பை அல்லாஹுவை ஈமான் கொண்டவராகவும் மறுமையில் இதற்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த நோன்பை நோர்க்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல்ல்லாஹி சல்லல்லாலேசெலும் சொன்னார்கள் அப்போ இந்த நோன்பு நாங்கள் நோக்கிறதுனால முன் சென்ற பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் அப்போ இந்த நோமை நாங்கள் நோக்கும்போது நாம் எல்லோரும் அலமதுல்லா முமீன்கள் நம்மிடத்திலே ஒரே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் நான் இதை அல்லாஹுடைய அருளை பெற வேண்டும் திருத்தியை பெற வேண்டும் மறுமையிலே இதற்குரிய நன்மையை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த நோன்பை நாம் நோற்றோம் என்று சொன்னால் எங்களுடைய முன் சென்ற சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக நிறைவேற்றி தருகின்றான் என்ற செய்தியையும் இந்த ஹதீதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போல இது சம்பந்தமாக வரக்கூடிய இந்த நோன்புடைய சிறப்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஷை பாருங்கள் சஹிஹுல் புகாரி இன்னும் சஹிஹு முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது சஹருபு சாஹி சாஹதி ரவி அல்லாஹூ தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் கூறியதாக சுவர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசலுக்கு அர்ரையான் என்று சொல்லப்படும் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களில் ஒரு வாசல் அர்ரயான் அந்த வாசலால் மறுமை நாளிலே நோன்பு வைத்தவர்கள் மாத்திரம்தான் நுழைய முடியும் அங்கே அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் நோன்பாளிகள் எல்லாம் எங்கே என்று அழைப்பு கொடுக்கப்படும் நோன்பாளிகள் எல்லாம் எழுந்து அங்கே சென்று விடுவார்கள் அவர்கள் அங்கே உண்டு உள்ளே சென்று விட்டால் வேறு யாரும் அங்கே நுழைவிக்கப்பட மாட்டார்கள் அங்கே அந்த வழியினால் வேறு யாரும் நுழைய முடியாது என்று சல்லு அலஹி அவர்கள் இந்த நோன்பாளியை சிறப்பிக்கக்கூடிய முறைகளில் இப்படியும் ஒரு செய்தியை சொன்னார்கள் நோன்பாளிகளுக்கு ஒரு வாசல் நோன்பாளிகளுக்கு ஒரு வழி அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த வணக்கத்திற்கு அதே போல சல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய ஹதீர் முஸ்னத் இமாம் அஹமதி வருகிறது இமாம் அல்பானி ரஹமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சஹி என்று சொல்றாங்க அப்துல்லா அம்ரு அம் அலி அல்லாஹு தான் அறிவிக்கிறாங்க நபி அவங்க சொன்னதாக நாளை மறுமையிலே நோன்பும் குர்ஆனும் அந்த நோன்பு நோற்றவர்களுக்காகவும் குருவானை ஓதியவர்களுக்காகவும் பரிந்துரை செய்யும் நோன்பு சொல்லுமாம் அல்லா இவரை பகல் நேரத்திலே உணவை உண்ணாமலும் அவருடைய ஆசைகளை நிறைவேற்றாமலும் நான் கட்டு நான் கட்டுப்படுத்தினேன் அல்லா என்னுடைய பரிந்துரையை இவர் விஷயத்தில் ஏற்றுக்கொள்வாயாக குருவான் சொல்லுமாம் நான் அவரை இரவில் தூங்க விடாமல் குருவானை ஓதி ஓதுவார் தொழுவார் இப்படி அவரை நான் தூக்கத்தை விட்டு தடுத்திருந்தேன் யார்லா அவர் விஷயத்தில் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பும் குருஆனும் அந்த இரண்டையும் செய்து அமல் செய்த மக்களுக்காக நாளை மறுமையிலே பரிந்துரை செய்யும் அல்லாஹகு தாலா அவர்கள் அந்த இரண்டுடைய அந்த இரண்டு அமலுடைய பரிந்துரையையும் ஏற்றுக்கொள்வார் அந்த செய்தியை செல்லல்லு சொன்னாங்க அன்புள்ளவர்களே இன்று நான் உங்கள் மத்தியில் சகையான அதிதிகளை நான் சொல்ல வேண்டும் என்று நான் அந்த சகையான அதிசயை மாத்திரம்தான் சிறப்புகளாக இருந்தாலும் அது சட்டமாக இருந்தாலும் இதை மாத்திரம் சொல்லி நல்ல செய்தியை மக்களுக்கு அதாவது சரியான ஆதாரப்பூர்வமான செய்தியை சொல்லி நாம் அதை மக்களை ஆர்வப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவைகளை திரட்டி வந்திருக்கிறேன் ஆகவே சொல்லப்பட்ட இந்த சிறப்புகளை நிச்சயமாக நானும் நீங்களும் அடைய வேண்டும் அதற்குரிய காலம் மிக நெருங்கிவிட்டது அப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை செய்யக்கூடிய காலம் மிக நெருங்கிவிட்டது அல்லாஹுடத்தில் துவா செய்வோம் யார்லா எனக்கு அந்த ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை தந்தருள்வாயாக யாரெல்லாம் அந்த ரமதானை அடைந்தால் இரவென்றும் பகலென்றும் பாராமல் அதிலே என்னால் எவ்வளவு அமல்களை செய்ய முடியுமோ அதற்கு எனக்கு வாய்ப்பளிப்பாக வாய்ப்பளிப்பாயாக எனக்கு ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக எனக்கு ஒரு அம் அமானை தந்தருள்வாயாக நல்ல ஒரு பாதுகாப்பான சூழலை தந்தருள்வாயாக என்று நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த சிறப்பான மாதத்திலே செய்யக்கூடிய இன்னும் இதற்கென்று குறிப்பிடப்பட்ட ஒரு அமல் அதுதான் கியாமுல்லை இரவு வணக்கம் இந்த இரவு வணக்கம் ஜமாத்தாக கூட்டாக தொழுவதும் தொழுவதையும் நமக்கு இஸ்லாம் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறது புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீர் ஐஷர் தாலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹூ அவர்கள் மசிது நபவியிலே ரமுதானுடைய ஒரு இரவில் தொழுதார்கள் தனியே தொழுதாங்க அந்த நேரத்திலே வந்த மக்கள் நபி அவர்களை பின்தொடர்ந்து அந்த தொழுகையிலே கலந்து கொண்டார்கள் பிறகு அடுத்த நாள் இரண்டாவது இரவு இந்த செய்தியை கேட்டு இரவை விட அதிகமான மக்கள் அங்கே வந்து ஒன்று கூடிந்தார்கள் நபி அவங்களுக்கு பின்னால் இந்த சலாத்து தராகு என்று சொல்கிறோமே அந்த இல்லை இதை இரண்டாவது இரவு மக்கள் முதலிரவை விட அதிக அதிகரித்து விட்டார்கள் பிறகு மூன்றாவது இரவு அல்லது நான்காவது இரவு இந்த ஹதீச ரிவாயக்கூடிய ராவிக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது மூன்றாவது இரவிலா அல்லது நாலாவது இரவிலா இன்னும் மக்களுடைய கூட்டம் அதிகரித்து விட்டது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சுபக ஆகும் வரை அவங்க பள்ளியில் வீட்டிலிருந்து வெளியில் வரல அவங்களோட வீட்டிலேருந்து மசித் நபவிக்கு வரல இப்போ இந்த ஹதீஸில் வரல அந்த வாசகம் வேறு ஹதீஸுகளில் வருகிறது அங்கே வந்த சஹாபாக்கன் நபி அவங்களை எழுப்பக்கூடாது இல்லையா அதனால் கணைக்கிறாங்க அப்படின்னு கணக்கிறாங்க நபி அவங்க தூங்கியிருந்தால் எழுந்து வருவார்களே என்பதற்காக சல்லல்லா அலே சொல்லம் சொல்லுறாங்க நீங்கள் செய்த வேலைகள் எல்லாம் எனக்கு தெரிந்தது கதிர் ஆய்துள்ளதை சனாத்தும் நீங்கள் கணைத்ததெல்லாம் எனக்கு விளங்கியது ஆனால் நான் வெளியிலே வந்து உங்களுக்கு அந்த தொழுகையை நடத்தாததுக்கு காரணம் என்னென்னடா இந்த ஐந்து நேர தொழுகைகளோடு சேர்த்து இதுவும் என்னுடைய உம்மாவுக்கு உம்மத்துக்கு ஃபரதாகி விடுமோ என்று பயந்தேன் அதனால் நான் வரலை அதனால் நான் ஒளியில் வரலை என்று சொல்லி சல்லல்லாஹ் அரசும் காரணம் சொன்னாங்க அதற்கு பிறகு சல்லல்லாஹு அலஹி அலஹிவாசல்லம் தன்னுடைய ஹயாச்சில் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யவில்லை அந்த தொழுகையை அவர்கள் ஜமாத்தாக நடத்தலை அது அப்படியே விடுபட்டு விட்டது பிறகு அவுபக்கர் சத்திகர் அலி அல்லாஹூ தாலானுடைய காலம் வந்தது அவர்களும் அதை ஜமாத்தாக நடத்தவில்லை பிறகு உமர் அலி அல்லாஹூ தாலானுடைய காலம் வந்தது அவர்களுடைய காலத்திலே ஆட்சி காலத்திலே அவர்கள் ஒரு முறை மசிதின் நபவிக்கு போகிறாங்க போகும்போது நபி அவர்கள் விட்டு அந்த ஜமாத்து தொழுகை ஆனால் ஒரு வித்தியாசமான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது ஒருவர் தனியை தொழுகிறார் இன்னொருவர் ரெண்டு பேர் சேர்ந்து ஒருவர் இமாமாக ஒருவர் ஒரு மாமமாக தொழுகிறார் இன்னும் சில இடத்துல ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து இப்படி பல கூட்டம் கூட்டமாக நடக்கிறது இதை கண்ட உமரலியல்லாஹூதானவர்கள் ஏன் இப்படி மக்கள் தொட வேண்டும் இவர்களை ஒரு இமாமுக்கு கீழ் ஒரு இமாம் இவர்களை ஜமாத்தாக நடத்த வைத்தால் என்ன நபி அவர்கள் இதற்கு நம்பு முன் உதாரணமாக இருக்கிறார்களே ஆனால் பரதாகி விடுமென்று தானே அவர்கள் இடையிலே நிறுத்தினார்கள் இனிமேல் பரதாக வாய்ப்பில்லையே விடுபட்ட அந்த சுன்னாவை நாம் புதுப்பிப்போமே என்று சொல்லி உபய்புனு கப் ரதியுல்லாஹு அன்மு அவர்களை இமாமாக நியமித்து அவர்களை இந்த தொழுகையை நடத்தும்படி சொன்னார்கள் அன்றையிலிருந்து மீண்டும் விடும் என்ற காரணத்தினால் விடுபட்ட இந்த சுண்ணா ஜமாத்தாக தராவிய தொழுகை என்று சொல்கிறோமே அந்த கியாமல்லை அது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது ஆகவே நாமும் இந்த தராவீகி தொழுகையை இன்னும் நாம் தராவிய தொழுகை என்றே பேசுகிறேன் என்ன நம்பியாவுடைய அதிதிகளில் வரும்போது கியாமல்லைன்னா வருகிறது பிற்காலத்திலே அது தராவி என்ற பெயர் அதுக்கு வந்து விட்டது ஆகவே தராவி என்றே பேசுவோம் இந்த தராவீகி தொழுகைகளை நாங்களும் ஜமாத்தோடு ஜமாத்தோடு தொழுவதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக வரக்கூடிய இன்னும் சில அதிசுகளை பார்ப்போம் சல்லல்லா அலே செல்லம் அவங்க சொல்லாங்க இந்த அதீதும் சஹி புகாரி முஸ்லீம்லேயே வருகிறது அபுஹுரீரா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மன் காம ரமவான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர் அலஹு மின் தம்பி யார் ஒருவர் ரமலானுடைய இரவு காலத்திலே அல்லாஹுவை ஈமான் கொண்டவராகவும் மறுமையிலே கிடைக்கக்கூடிய நன்மையை எதிர்பார்த்தும் இந்த கியாமுல்லையில் இந்த தராவிகி தொழுகையை தொழுகிறாரோ ஊஃபிரா ரஹு மா தக்கத்தம் மிந்தம்பே அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் எவ்வளவு பெரிய நன்மைகள் பாருங்க இந்த மாதிரியான ஒரு அமலை நான் செய்ய போகிறோம் இந்த தொழுகையை எல்லோரும் நாம் இன்ஷாலா தொழ வேண்டும் அதே போல சல்லா அலே செல்லம் அவங்க சொன்னாங்க நாம் இந்த தொழுகையை பற்றி நம்முடைய சல்லான்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் நசாயிலே வருகிறது இம்மா அல்பானி ரஹமகுல்லா அவர்கள் இருந்த அதிசை சை அங்கிறாங்க அபுஹுரே ரவி அல்லாஹூ தாலான் அவர்கள் இந்த அதிசை அறிவிக்கிறார்கள் அஃவல் சலாச்சி பாதல் ஃபரீலா சலாத்துல்லை ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சிறப்பான ஒரு தொழுகை என்றால் அது இரவில் தொழப்படக்கூடிய தொழுகை அதுதான் கியாமுல்லை அந்த கியாமுல்லைல் ஆரம்பத்திலும் தொழலாம் இரவுடைய ஆரம்பத்தில் நடுப்பகுதியிலும் தொழலாம் இரவுடைய கடைசி பகுதியிலும் தொழலாம் இஷாவுடைய சுண்ணத்திலிருந்து ஃபஜூருடைய அதான் வரைக்கும் கியாமுல்லையில் தூண முடியும் இதில் சிறந்த நேரம் இதனுடைய கடைசி நேரம் ஆனால் மக்களுடைய அந்த சூழ்நிலைகளை கருதி ஆரம்ப நேரத்திலே அது தொழுவிக்கப்படுகிறது இந்த தொழுகையை ஜமாத்தோடு ஆண்கள் பள்ளிக்கு சென்று தொழ வேண்டும் தொழ வேண்டும் என்றால் சிறந்தது இந்த தொழுகையை நாம் தொழப்போவதற்கு நம்முடைய பக்கத்து பள்ளியிலும் தொழலாம் இந்த நன்மையை பெறுவதற்கு தூரத்து பள்ளிக்கும் போய் தொழலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்று நீங்கள் அடிப்படையாக வைத்து கொள்ள வேண்டும் தூரது பள்ளிக்கு சென்று நான் இந்த தொழுகையை தொழுது ஒரு நீளமான இமாம் தொழுவிக்கக்கூடிய இமாம் அல்லது நல்ல குரலில் ஓதக்கூடிய இமாம் என்று நாம் கருதி தூரமான பள்ளிக்கு போக வேண்டுமென்று சென்று இஷாவை ஜமாத்தோடு விடக்கூடியவர்கள் பலர் நாளுக்கு நாள் பள்ளிகளை மாற்றுவார்கள் நல்ல குரல் அந்த பள்ளியில் இந்த இமாம் நல்லா தொழுவிக்கிறார் என்ற பெயரில் அவர்கள் பள்ளிகளை மாற்றுவார்கள் தவறில்லை ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன் நேரங்கள் வீணாகிவிடக்கூடாது நாம் இந்த நேரங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் சிலர் தூரமான பள்ளி அல்லது நல்ல கிராத்துள்ள பள்ளி என்கிற பெயரில் சென்று இஷாவுடைய தொழுகை அவர்களுக்கு ஜமாத்தாக கிடைப்பதில்லை இது ஒரு செய்தி அடுத்தது திராவீகிலும் ஒரு பாதி போய்விடும் இந்த போற தூரம் முடித்து விட்டு வார தூரம் இதில் இவர்கள் களைப்படைந்து இவர்களுடைய பல இபாதத்துகள் தட்டுப்படுகிறது இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் மூன்றாவது சிலர் தன்னுடைய குடும்பத்தையும் எடுத்து கொண்டு செல்வார்கள் குடும்பத்தோடு பள்ளியிலே போய் தொழுவது தவறில்லை ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் இருந்து பள்ளி வாசலுக்கு தொலை சென்று பள்ளியிலே தொழுது விட்டு தன்னுடைய வீடு வரும் வரை அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு ஃபித்தனாவும் நடக்க மாட்டாதென்றால் பிரச்சனை குழப்பங்கள் ஏற்பட மாட்டாதென்றால் அந்த பெண்ணும் இஸ்லாமிய முறையிலே ஆடை அணைந்து சென்று வருவாராக என்றால் அவருக்கு போகலாம் சல்லல்லா சொல்வாங்க நீங்கள் உங்களுடைய பெண்மக்களை பள்ளிக்கு போவதற்கு தடுக்காதீர்கள் ஆனால் அவருடைய வீடு தான் சிறந்தது ஆனால் அனுமதி இருக்கிறது இப்போ செய்தி என்னென்னா மனைவி பிள்ளைகளையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கொண்டு போய் இப்போ சரியே ஒரு பள்ளியில் போய் தொழுகிறத விட இவங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு போகும்போது அவர்கள் வருவதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அங்கே போகிற உடனே ஒரு பிள்ளைக்கு பாத்ரூம் போக வேண்டும் ஒரு பிள்ளை ஓடு திரியும் இப்படியான சூழ்நிலையில் இவருடைய தொழுகையும் மற்றவர்களுடைய தொழுகையும் பாழாக கூடிய விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் தொழுவது சிறந்ததா பள்ளியில் சென்று ஜமாத்தோடு சொல்லுவது சிறந்ததா வீடு ஆகவே இந்த நேரத்தில் எது சிறப்போ அதை செய்வோம் போவதற்கு அனுமதி ஆனால் நாம் இந்த சொல்ல வந்த செய்தி என்னண்டா நம்ம எந்த பள்ளிக்கு போனாலும் பிரச்சனை இல்லை அதனால் இன்னொரு இபாதத்துக்கு ஆபத்து வரக்கூடிய நஷ்டம் வரக்கூடிய முறையில் நாம் அதை செய்து என்கிற ஒரு செய்தியையும் உங்களுடைய சிந்தனையிலே நான் பதிவு வைத்துக் கொள்கிறேன் இந்த இபாதத்தை குறிப்பிடும் போது இன்னொன்று விலையை கொள்ளுங்கள் ஒருவர் என்ன செய்கிறாருன்னா தூரமான பள்ளிக்கு போகிறார் ஒரு நல்ல கலாத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி இன்னொருவர் பக்கத்து பள்ளியை தொழுகிறார் போனவர் சில நேரத்தில் ஜமா இஷா முழுக்க ஜமாத்தில் கிடைக்காது பாதி கிடைக்காது அல்லது தராவியில் ஒரு பாதி கிடைக்காது இதையெல்லாம் முடித்து விட்டு வந்து கலைப்பிலே வீட்டிலே பல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் தூங்கிவிட்டார் இன்னொருவர் பக்கத்து பள்ளியில் போய் ஜமாத்தை இஷாவை ஜமாத்தோடு தொழுகிறார் தராவிகை முழுக்க தொழுகிறார் அவருக்கு கலைப்பு ஏதும் ஏற்படவில்லை இன்னும் பல விவாகத்துக்களை செய்கிறார் இந்த இரண்டு பேரில் யார் சிறந்தவர் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு என்கிற பெயரில் இன்னும் பல விவாகத்துக்களை நாம் நஷ்டப்படுத்தாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்திலே பதிய வைத்துக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக கடைகளுக்கு பொருள் வாங்குவதற்காக நாம் செல்வது தேவை உழுப்பு என்றும் பொருள் என்று வாங்க வேண்டும் ஆனால் ரமலானுடைய மாதத்திலே இவ்வளவு சிறப்புகளையும் விட்டுவிட்டு நாம் ஒரு சில லாபத்துக்காக அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் என்று ஏறி இறங்குவதை விட ரமதானுக்கு முதல்ல நம் முடிச்சுக்கிட்டீங்கண்டா இன்னும் சிறந்தது ரமதானில் தேவைப்படக்கூடியவைகளை அத்தியாவசியமானவர்களை கிடைக்கிற இடத்துல வாங்கி முடித்து கொண்டு விபாதத்துகளுக்கு நஷ்டம் வராமல் அதை நீங்கள் பாவித்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமெங்கிற செய்தியை சொல்கிறேன் சென்ற வாரம் ஒரு சகோதரத்தில் ஒரு சென்ற வாரம் நடந்த நிகழ்ச்சிக்காக நான் அழைப்பு கொடுத்துருந்தேன் அவர் சொன்னார் எனக்கு வர முடியாது காரணம் என்னவென்றால் நான் உடுப்பு வாங்க போக போகிறேன் என்ன உடுப்பு வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் பெருநாளைக்காக உடுப்பு வாங்க போகிறோம் போன கிழமை போன கிழமை எத்தனை நாள் நம்ம ரமதானுக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாள் இருக்கிறது ர நான் ரமதான் அதாவது ரமதானுடைய ஈதுக்கு நான் உடுப்பு வாங்க போகிறேன் எனக்கும் என்னுடைய மனைவி மக்களுக்கும் அவர் சொன்னார் என்னுடைய வளமை இப்படித்தான ஒரு வருடமும் நான் பெருநாள் பெருநாள் என்று சொல்லி கடைகளில் கடைகளுக்கெல்லாம் நோன்பு காலத்தில் அலைய மாட்டேன் அவர் இந்த நாட்டை சேர்ந்தவரும் கூட எப்படி பக்குவத்தை வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் பெருநாள்ங்கிற பெயரில் அந்த இந்த கடைகளெல்லாம் ஏறி நான் இறங்குவதில்லை நான் ரமலானுக்கு முன்னாலே அதை முடித்து விடுவேன் ரமலான் வந்துவிட்டால் என்னுடைய வீடு என்னுடைய வேலை நான் பள்ளிவாசல் போவது இந்த மூன்றையும் தான் வைத்துக் கொள்வது என்று அதிகபட்சமாக நான் எதற்காக சொல்கின்றேன் என்றால் ம மறுமைக்காக வாழ வந்தவர்கள் இப்படிப்பட்ட சிறப்பான நாட்களை அடையும் போது எப்படி இதை பாதுகாக்கின்றார்கள் என்கிற தான் உங்களுக்கு பதிய வைக்க விரும்புகிறேன் இந்த இந்த குறுகிய நேரத்தில் எல்லா விபாத்துக்களையும் சொல்லிவிட முடியாது இந்த நாள் எவ்வளவு பெருமதிமிக்க நாள் இதை எப்படியெல்லாம் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை மக்கள் எப்படி சிந்திக்கின்றார்கள் என்று பாருங்க தமிழ்நாள்ல நான் இபாகத்துகளுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் எந்த அளவுக்கு அண்டால் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் இமாம் சுஃபியானி தவுரி ரஹ்மஹுல்லா அவர்கள் போன்ற எத்தனையோ அறிஞர்கள் அந்த வரிசை நீளுகிறது அவர்கள் ஷா ஷேக் பின்னல்லா சொல்லுவாங்க அதாவது ரமலான் வந்துட்டால் இவர்கள்லாம் பெரிய ஆளின்கள் இவர்கள் பெருசாக மக்களுக்கு ஹதீஸ் கலைகளை ஃபிக்ஹ கலை நடத்தக்கூடிய பெரிய இமாம்கள் ரமலான் வந்துட்டால் அதையெல்லாம் மூடி வைத்து விடுவார்களாம் அதையெல்லாம் படி ஹதீச படித்து கொடுக்குறத ஃபிக்ஹ படித்து கொடுக்குறத மூடி வைத்து விட்டு அவர்கள் குருவாரில் இறங்கி விடுவார்களாம் இபாதத்துக்கு எப்படி முன்னுரிமை வழங்குகிறார்கள் இந்த மாதத்திலே மத்த காலத்திலும் செய்யக்கூடியவர்கள் அமெல்லோரும் இந்த மாதத்திலே இப்படியெல்லாம் இபாதத்தில் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய நேரத்தை அட்டவணை போட்டு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்திலே யாரெல்லாம் இமாமோடு ஒரு தொழுகையை தொழுது இமாம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் தொழுகிறார்களோ அவர்கள் இதைவெல்லாம் என்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது இதையும் கவனத்தில் கொண்டு தேவையில்லாமல் அத்தியாவசியம் இல்லாமல் இடையில் நிறுத்திக் கொண்டு செல்வதை விட அந்த இமாமை முழுமைப்படுத்துங்கள் அப்படிங்கிற செய்தியையும் உங்களுக்கு நான் பதிய வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் எத்தனை ரக்காத்துக்கள் என்ற விஷயத்திலே பெரிய சர்ச்சைகளை வைத்துக்கொண்டு குழப்பங்களை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி விடாமல் ஆயிஷா அல்லாஹு அன்னகா அவரிடத்தில் கேட்கப்படுகிறது நம்பிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எத்தனை ரக்காத்து ரமல்நாளை தொழுவாங்க அப்படின்னு கேட்டபோது ரமல்நான்லேயும் ரமல்நாள் இல்லாத காலத்திலையும் பயனொன்றை விட அதிகமாக தொள்ள மாட்டாங்க புகாரியுடைய ஹதீஸ் அப்போ கேள்வி என்னண்டா நாங்கள் போய் தொழுகுற பள்ளிவாசல் இருபத்தி மூன்று தொழுகிற பள்ளிவாசல் நாங்கள் தொழுகிற பள்ளிவாசல் இருபத்தி மூன்று ரக்கா தொழுகிற பள்ளிவாசல் அதை ஹரமாக இருக்கலாம் தம்முடைய சொந்த ஊர்களாக இருக்கலாம் இங்கே என்ன செய்வது அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நம்மை இந்த ரசூல்லாவுடைய அதிச மையமாக வைத்து நான் போய் தொழுகிற பள்ளிவாசலில் இப்படி தொழுகிறாங்க ஆகவே நான் ஒரு இமாமோட முழுமையாக தொழுது இதை முடிச்சுட்டு போகிறேன் ரசூல்லா செல்லல்லா அலுவலம் தொழுது தான் லிமிட் பண்ண வந்தால் தான் இதுதான் ஆதாரபூர்வமான செய்தி காம் ரவி அல்லாஹு தாலான் அவர்களை ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் உமர் ரவியல்லுத்த அவங்க ஒரு இமாமாக நியமிச்சாங்க இல்லையா வசதி நபுவில மொகத்தா மாலிக்கிலே வரக்கூடிய ஹதீஸ் பதினோரு ரக்கா தொழும்படி ஏவினாங்க இருபத்தி மூன்று ரக்காத்து உமர் அல்லாவுடைய காலத்து தொல்லப்பட்டதுங்க ஒருவாயத்திருக்கிறது வாய்ப்பானது அவங்க காலத்து தொலைப்பட்டது அவங்க கட்டிலே போட்டது இத்தனை தான் நான் இங்கே வந்து குழப்பு வரல பாத்தீங்களா இவங்களோட கடைசி முடிவு தான் வரும் நான் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு வரேன் ரமதான் மாசம் வந்துவிட்டா பிறை பாப்புதலே ஒரு சண்டை வந்துவிடும் லோக்கல் புறையா இன்டர்நேஷ்னல் புறையா இது அன்புள்ளவர்களே நல்லா விளங்கிக் கொள்ளுங்க அழித்து சொல்கிறேன் ரசூல்லாஹி சல்லா அலி நோம்பிலும் நோம்பு இல்லாத காலத்திலும் பதினொன்று பதினொன்று இப்போ பிரச்சனை என்ன இருபத்தி மூணு தொழுகிற பள்ள போறீங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் பதினொன்று தான் துள வேண்டும் என்று நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம் நான் அந்த நம்பிக்கை இல்லை இருபத்தி மூணுன்னு சொல்லி ஆனால் இருபத்தி மூணு துளப்படுகிறது நிறைய துளப்படுகிறது தொழுது விட்டு செல்வோம் இமாமோட சேர்ந்து என்று தொழுதால் அதில் தவறில்லை இன்ஷா அல்லா அப்போ இமாமோட தொழுது முடித்தோம் என்று சொன்னால் அந்த இரவெல்லாம் நின்று வழங்கி நன்மை கிடைக்கிறது என்கிற செய்தியை வைத்துக்கொண்டு நம் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நமக்குள் இந்த விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இந்த விஷயத்தை சுமூகமாக முடித்துக் கொள்ளும்படி இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல இந்த ரமுதானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய சிறப்பான அமல்களில் ஒன்று அல்லாஹுவிடத்திலே பிழை பொறுப்பு தேடுவது பிழை பொறுப்பு நாம் எப்போதும் தேட வேண்டும் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு அது எந்த நாளாக இருந்தாலும் சரி நூறு தடவை சல்லல்லா அலுவலம் இஸ்ஸுஃபார் அல்லாவிடத்திலே பிழை பொறுப்பு தேடுவார்கள் நீங்களும் பிளை தேடுங்கள் மக்களை என்று சல்லல்லா அலுவலம் ஆர்வப்படுத்திருக்கிறாங்க அல்லாஹுத்தாலாண்மை பார்த்து எல்லா இடத்திலையும் நீங்கள் எல்லோரும் மூவியங்களே தௌபா செய்யுங்கள் அதே போல உண்மையான மூவியங்களே உண்மையான தௌபா செய்யுங்கள் அல்லாஹு தாலா சொல்லான் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பார் என்று அழைக்கிறானே இது பொதுவான எல்லா காலத்திலும் செய்ய வேண்டியது குறிப்பாக ரம்தான் மாதத்திலே சுனணு திருமதியிலே வரக்கூடிய ஹதீத் இமாம் அல்பானி ரஹமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சஹி என்று சொல்கிறாங்க அபு ஹுரேர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லா அலேஸ்வரன் சொல்லாங்க அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த துண்டை மட்டும் சொல்கிறேன் நேரத்தை கருதி ரஹிம அன்பு ரஜிலின் தஹல அலைஹி ரமதானு சும் மன்ஷதக கபல அன் யூ குஃபர் அலஹ் ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணில் படட்டும் ரஹிம அன்பு ரஜுலின் ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணில் படட்டும் ரமதான் மாசம் நுழைகிறது

உன் மனமுருகி கண்களால் கண்ணீர் வடித்து ரப்பனா வலம்னா தகும்னா இந்த வாசகம் சொன்னாலும் சரி தான் செய்த பாவத்தை நினைத்து உருகி உருகி கண்களால் வடித்து கண்ணீர் கண்ணீர்களை அல்லாவிடத்திலே நீ பாவம் மன்னிப்பு தேடவில்லை என்றால் நீ வாழ்ந்து என்ன பிரயோசனம் ரஹிமா அன்புராஜிலின் இவனுடைய மூக்கு மண்ணில் படட்டும் இவன் இழிவானவன் என்ற செய்தியை சல்லல்லா அலஷின்னு சொல்லாங்க அன்புள்ள சகோதரர்களே இந்த ரமதான் வாசம் மிக்க மாதம் நாம் எல்லாரும் பாவத்தை விடுவோம் முழுமையாக விட்டு விடுவோம் அதற்காக அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்போம் சல்லல்லா அலிஸ்வன் சொல்லாங்க மூன்று பேருடைய பிரார்த்தனை தட்டப்பட மாட்டாது ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நிர்வாகத்திலே வருகிறது சொல்லாங்க திருமதியில் வரக்கூடிய அதிசிமாம் அல்பானி ரஹுல்லா அவர்கள் இந்த அதிசை சகிஹன்றாங்க அதிலே அஸ்ஸாயிமு நோன்பாளி நோன்பு திறக்கும்போது அதே போல் சுனல் பைஹாக்கையில் வரக்கூடிய அதிமாம் அல்வானி ரஹமஹுல் அவர்கள் இந்த அதிசயம் சகிங்கிறாங்க மூன்று பேருடைய துவா தட்டப்பட மாட்டாது அதிலே ஒன்று வதாவது சாயிம் நோன்பாளியுடைய பிரார்த்தனை நோன்பு திறக்கும் போதுன்னும் வந்திருக்கிறது நோன்பாளியுடைய பிரார்த்தனை என்னும் வந்திருக்கிறது ஆகவே நோன்பாளி நோன்பு நேரத்திலே நிறைய துவா செய்யணும் எல்லா தேவைகளையும் கேட்க வேண்டும் அதில் குறிப்பாக தம்முடைய பாவ மன்னிப்பு கேட்கணும் ஆய்சர் அலி அல்லாஹுவன் அவங்க கேட்குறாங்க யார சொல்லா லைலத்துல் லைலத்துள் கதைய இரவை நான் கண்டுகொண்டால் என்ன துவா கேட்கணும் நான் என்ன சொல்லணும் ரசூல்லாஹி சல்லான்னு சொல்லாங்க இப்படி சொல்லுங்க அல்லாஹு நீ மன்னிப்பாளன் நீ மன்னிப்பை விரும்புகிறவன் என் பாவத்தை மன்னிப்பாயாக என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே நாம் எல்லாரும் நம் அனைவரும் நாம் பாவம் செய்தவர்கள் குல்லுபணி ஆதம ஹத்தா குல்லுபணி ஆதம ஹத்தா ஆதமுடைய மக்கள் எல்லாம் அதிகம் பாவம் செய்தவர்கள் வகைருல் இன பாவம் செய்தவர்களில் சிறந்தவர்கள் அத்தவாபூன் அதிகமாக தவபா செய்வாங்க அல்லாட்ட தௌபா செய்வோம் கையேந்துவோம் உண்மையான தௌபா செய்வோம் யாரா இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் முதல்ல பாவத்தை விற்றணும் எஹலாசோட கேட்கணும் யெல்லா இனி செய்ய மாட்டேன் அல்லாவிடத்தில் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் நம்முடைய அந்த பாவத்துக்காக மனம் வறந்தணும் நம்முடைய மரணத்துக்கு முன்னால் எங்களுடைய தோபாவை அமைத்து கொண்டால் அல்லா எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாத்தறான் அடியாருக்கு செய்திருந்தால் அதை அவருக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும் அடியாருக்கு செய்திருந்தால் அதை அவருக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும் அல்லாவுக்கு செய்தால் ஐந்து சுருத்துகள் நிபந்தனைகளும் அடியாருக்கு செய்தால் ஆறு நிபந்தனைகளோட நம்ம தௌபா செய்து அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் இந்த மாதத்திலே நாம் அமைத்துக் கொள்வோம் அதே போல இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய சிறப்பான அந்த வணக்கத்திலே ஒன்று உம்ரா செய்வது இப்படி ஜுரைஷ் அவர்கள் சொல்லாங்க அதா என்பவர் எனக்கு சொன்னார் இபின் அப்பாஸ் அல்லி அல்லாஹு தால அவர்கள் எங்களுக்கு சொன்னதாக ரசூல்லாயி சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு அன்சாரி பெண்ணுக்கு சொல்றாங்க நீங்களும் எங்களோட கூட அஜிசியை வரலாமே என்று சொல்லி அதுக்கு அவங்க சொன்னாங்க எங்கள்ட்ட ரெண்டு ஒட்டகம் தான் இருக்குது ரெண்டு ஒட்டகம் தான் இருக்குது அதெல்லாம் நாங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டு வருவோம் ஒரு ஒட்டகத்தை வந்து என் கணவரும் மகனும் என்ன செஞ்சாங்க ஹஜ்ஜுக்கு அதை வாகனமா எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு தான் இருக்குது அது எங்களுடைய தண்ணி அரைக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு தேவைப்படும் என்னால் வர முடியாது யார் ரசூர் என்று சொன்னபோது ரசூல்லாஹி சல்லல்லா அலி அவங்க அந்த தாய்க்கு சொன்னாங்க நீங்கள் அப்படி என்றால் உங்களுக்கு ஹஜ்ஜி செய்ய முடியலையா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க ரமல் ஒரு உம்ரா செய்யுங்க ரமல் ஒரு உம்ரா செய்ங்க அது வந்து ஹஜ்ஜுக்கு சமமாகும் என்று சல்ல அல்லாஹூ அலஹிவாசல்லம் சொன்னாங்க அதே போல் புகாரில் வரக்கூடிய ஹதீர் உம் ரமல் செய்கிற ஹஜ்ஜி உம்ரா ஹஜ்ஜுக்கு சமம் இன்னொரு விவாதத்தில் என்னை கூட ஹஜ்ஜி செஞ்சதுக்கு சமம் ஆகவே

ஒரு இருபது முப்பது ரியாலில் இரண்டு மூன்று மணி நேரத்திற்குள்ளே அந்த விவாதத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் இன்ஷா அல்லா ரமுதானில் உம்ராவை செய்யுங்கள் அது நபி அவர்களுடன் ஹஜிஸ் செய்ததற்கு சமம் என்ற செய்தியை நாம் இந்த ஹதீஸ் மூலமாக வழங்க முடியும் அதே போல சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இம் அப்பா சலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கான ரசூ அல்லாஹி சல்லா அலுவலம் அஜுவத் அன்னாஸ் நபி அவர்கள் மக்களையெல்லாம் விட அதிக குடைவெள்ளலா இருப்பாங்க ஆனால் ரம்தான் வந்தா அதுவும் இந்த ஜிபிரல் அலஹி இஸ்லாம் அவர்கள் அவங்களுக்கு வந்து வகை கொடுக்கறதுக்கு வருவாங்க குருவான ரிப்பீட் பண்ணி ஓதி கொடுப்பாங்க ரம்தான் இல்லை அப்படி வரும்போது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் இன்னும் அதிக வெள்ளலாக இருப்பாங்க ரசூர்ல அதிக வேகமாக வீசக்கூடிய காற்றை விட நல்ல விஷயத்தில் என்ன அதிக குடைவெள்ளலா இருப்பாங்க இங்கே குடை என்பதை உண்மையில் குடை என்றும் வைத்துக் கொள்ளலாம் அதே போன்று நன்மையில் சல்ல அஹு மற்ற காலங்களை விட அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகவே நாம் மற்ற காலங்களை விட இந்த ரமதானில் அதிக நன்மைகளை செய்யவும் நம்முடைய அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்திலிருந்து தேவையுள்ளவர்களுக்கு தேவையுடையவர்களுக்கு கேட்டு வரக்கூடியவர்களுக்கு நம்மால் முடிந்த நாம் அந்த கொடைகளை கொடுக்க வேண்டும் இதில் ஜக்காத்தும் உள்ளடங்கும் உபரியான குடைகளும் உள்ளடங்கும் யாரிடத்திலே அல்லாஹு தாலா அருளை தந்திருக்கிறானோ உண்பதற்கு உணவில்லாமல் கு இன்னும் சொல்ல போனால் நோன்பை நோற்பதற்கு திறப்பதற்கு உணவில்லாதவர்களும் இருப்பார்கள் நோயற்ற நோயுள்ளவர்களும் இருப்பார்கள் ஆடை இல்லாதவர்கள் என்ற தேவைகள் பல தேவைகள் நோயாளிகள் இருப்பார்கள் இப்படியான மக்களை தேடி இந்த சிறப்பான நாளிலே இந்த சிறப்பான அமலையும் செய்து அல்லாவிடத்தில் சிறப்பான நன்மைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தில் சிறப்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த இடத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியை நான் பதிய வைக்க விரும்புகிறேன் ரமதானுடைய மாதத்தில் நிறைய அமழ்ச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு செய்தி அன்புள்ளவர்களே இந்த ரமலானுடைய மாதத்தில் சொல்லப்பட்ட சிறப்பு கிட்ட இருக்குதே நல்லா எல்லாத்தையும் தருவான் ஷா எல்லாம் ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாம் இதோட சேர்த்துக்கொள்ளணும் அது என்னென்னா நோன் வேண்டா என்ன அதாவது என்றால் நோன்பென்றால் அதான் சொல்லப்பட்டதிலிருந்து அதான் சொல்லும் வரை சாப்பிடக்கூடாது எதை எதையும் குடிக்கக்கூடாது தன் மனைவியோடு உடல் கொள்ளக்கூடாது இந்த மூண்டையும் கொள்வதான் ஹூ இம்சாக் தடுத்துக்கொள்வது இந்த மூண்டையும் தடுத்துக்கொள்வது எப்படி செஞ்சிட்டார் ஒருவர் இவர் ஷரியாவிலே நோன்பு நோற்றவர் மார்க்கத்திலே இவர் நோன்பை நோற்று விட்டார் இவர் நோன்பை விட்டவராக சொல்ல முடியாது ஆனால் ஒருவர் நோன்பையும் பிடிச்சிக்கிட்டு பாவத்தையும் சரியாக கவ மற்ற நேரம் மாதிரி என்ன செய்கிறார் செய்து கொண்டு வருகிறார் இவருடைய நிலை என்ன இவருடைய நிலை என்ன இவர் வெளியிரங்கத்தில் வெளியிரங்கத்தில் நோன்பாளி ஆனால் இவருடைய நோன்பில் பயனில்லை இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த அதீதல் குதிசியில் நோன்பு எனக்குரியது மற்ற சொல்லி வருது இல்லையா நோன்பாளி நோன்பாளியுடைய ஒரு மனித ஒரு ஆதமுடைய மகனுடைய எல்லாமும் அவனுக்குரியது நோன்பை தவிர அது எனக்குரியது இல்லையா அந்த அதிசயில் வருது உங்களுடைய நோன்புடைய நாளிலே ஒருவர் பாவம் செய்யக்கூடாது சத்தமாக பேசக்கூடாது அதாவது கோகப்பட்டு உரத்து பேசக்கூடாது யாராவது ஏசினால் அல்லது சண்டை போட்டால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும் அப்போ நோன்புடைய நேரத்தில் தவறு செய்யக்கூடாது என்கிற செய்தியை அந்த ஹதீஸ் அந்த எந்த ஹதீசில் நோன்பாளியுடைய அந்த நன்மைக்கு இவ்வளவு சிறப்புன்னு சொல்லப்பட்டதோ அதில் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது அதோட இப்போ நான் படிக்கிற ஹதீஸிலும் பாருங்கள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அபுஹு ரதி அல்லாஹு தால என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் நோன்பு என்பது ஒரு ஒரு ஜுன்ன அசியாமு ஜுன்ன நோன்பு ஒரு கேடயம் நரகத்திலிருந்து இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது ஒரு ஒரு கேடயமாக்கியிருக்கிறார் அந்த நேரத்திலே அவர் தவறான செயல்கள் செய்யக்கூடாது மடத்தனமான காரியங்களை செய்யக்கூடாது யாராவது அவரை ஏசினாலோ சண்டை போட்டாலோ அவர் அவர் சொல்லட்டும் இன்னி இமுன் இன்னி இமுன் நான் நோன்பாளியப்பா என்னை விட்டுடு நான் நோன்பாளியப்பா என்னை விட்டுடு என்று அவர் இரண்டு தடவை சொல்லட்டும் என்று தவறைக்கு நீ செல்லக்கூடாது என்று மட்டுமல்ல தவறுக்கு நீ இழுக்கப்பட்டாலும் வம்புக்கு இழுக்கப்பட்டாலும் அந்த வம்பை நீ செய்துவிடக்கூடாது என்று எங்களிடத்திலே தவறு நிறுத்தப்பட வேண்டும் என்கிற செய்தியை சல்லல்லா அலுலன்னு சொல்கிறாங்க அதே போல் சுண்ண மாஜாவிலே வருகிறது இமாம் அல்பானி ரஹமஹுல்லா அவர்கள் இதை சஹி என்று சொல்கிறாங்க அபுஹுரீர் அருதி அல்லாஹூ தன்னவர்கள் அறிவிக்கிறாங்க ருப்ப சாஹிமின் லை சலஹூமின் சியாமிஹி இல்லல் ஜூ நவதுபில்லா எத்தனையோ நோன்பாளிகள் அவங்களுடைய நோன்பில் அவர்களுக்கு கிடைக்கிற பிரயோஜனம் என்னென்னா பசியாக இருந்தது தான் வரல அதே போல் மின் இரவு நண்டு வணங்குறவங்க அவங்களுக்கு அதில் கிடைக்கிற நன்மை கண் விழித்தது மட்டும்தான் நாளைக்கு பெரிய சந்தோஷத்தில் போவோம் எவ்வளோ விபாதத்தை செஞ்சிக்கிறோம் நோன்பு எல்லாம் பிடித்திருக்கிறோம் அல்ல அவடத்துக்கு நெருமை நிறைய நன்மை கிடைக்கும் என்று போய் உங்கள்ட்ட ஒண்ணுமில்லாப்பா நீ பசியோட இருந்தால் மட்டும்தான் உனக்கு லாபம் நீ ஒன்றுமே நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படலை என்று சொன்னா என்ன நிலைப்பாடாகும் அப்ப எங்களோட நோன்பில் நோன்பு வந்து பயனில்லாத நோன்பாக ஆக்கக்கூடிய செயல்களும் இருக்கிறது அதான் பாவம் நோன்போடு பாவம் செய்வது நோன்போடு பாவம் செய்வதை ஷரியாவின் கண்ணோட்டத்திலே நோன்பை விட்டவர் என்று சொல்ல முடியாது நம் சொன்னப்பட்ட மூன்றிலும் அவர் கரெக்டாக இருந்தால் நோன்பை விட்டார் என்று சொல்ல முடியாது அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளில் கோட்டை விட்டு விட்டார் நன்மை நன்மைகளில் மிக குறைவான ஒன்றை பிறந்து பெற்றுக்கொண்டார் அடுத்த அடுத்து அதிச பாருங்க புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அபுஹரூ அவர்கள் நபி அவர்கள் சொன்னதாக சொல்லாங்க மல்லம் எதா கவுல சூரிவல் அமரபிஹி ஃபலீசல் இல்லாஹி ஹாஜஜூன் பி ஐ எத அ மஹுமு ஷராபா யாரொருவர் தவறான வார்த்தைகளையும் தவறான செயல்களையும் விடாமல் நோன்பை நோக்குகிறாரோ அவருக்கு அவர் தாகி திருப்பதிலும் பசித்திருப்பதிலும் அல்லாஹுவுக்கு எந்த தேவையும் இல்லை அப்போ அல்லாஹுவுக்கு இந்த நோன்பை கடமையாக்கியது என்ன நோக்கம் நாம் பசித்து இருப்பது தாகி திருப்பது மட்டுமா இல்லை அதோட நாம் பாவத்தையும் விட வேண்டும் அதனால்தான் நான் ஆரம்பத்தில் ஓடிக்காட்டிய இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி மூன்றாவது ஆயத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்ட செய்திகளை அல்லாஹு தாலா சொல்லும் போது என்ன சொல்கிறான் குதிசையில் நபி அவர்கள் ஆதமுடைய மகன் செய்கிற எல்லா அமலும் அவனுக்குரியது அது எனக்கு நோன்பை தவிர அது எனக்குரியது அதுக்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்கிற ஹதீசல் என்ன வருகிறது இன்னொரு பகுதி அவன் அவனுடைய உணவையும் குடிவானங்களையும் அவனுடைய ஆசையையும் எனக்காக விட்டு விடுகிறான் அப்போ நோன்பில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால் நான் தனிமையில் இருந்தாலும் என்னை எல்லாம் பார்க்கிறான் என்ற அந்த இறையச்சத்தின் உச்சக்கட்ட அந்த பாடத்தை நமக்கு இந்த நோன்பு தருகிறது தனிமையில் இருக்கிறோம் யாரும் நம்மை பார்க்கவில்லை நம்முடைய வீட்டுக்குள் யாரும் இல்லை ரூம் இல்லை யாரும் இல்லை ரூம் மூடப்பட்டிருக்கிறது என்னுடைய உணவும் இருக்கிறது என்னுடைய குடிபானங்களும் இருக்கிறது என்னுடைய ஹலாலான மனைவியும் எதையும் நான் டச் பண்றதில்லை ஏன் யாரும் இல்லையே ஏன் இதை நான் செய்யக்கூடாது எனக்கு தேவையும் இருக்கிறது ஒன்றே ஒன்று இதை கடமையாக்கியவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் எங்கு சென்றாலும் நமக்கு நம்முடன் கேமரா என்று இருக்கிறது இல்லையா வீட்டுக்குள்ள போனா கேமரா கடையில் போனா கேமரா ரோட்ல போனா கேமரா வேலை செய்கிற இடத்துக்கு போனா கேமரா ஷாப்பிங் மாலுக்கு போனா கேமரா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு தப்பு செய்ய நினைக்கிறவன் செய்கிறான் இந்த கேமராவை கண்டு தன்னுடைய செயலை மறைத்துக் கொள்கிறானா நிறுத்திக் கொள்கிறானா இல்லையா கேமரா பிடிச்சி கொடுத்துடும் வேகமாக ரோட்டில் நாம் காரை ஓட்டி கொண்டு போகிறோம் நூற்று நூறு நூறு போகக்கூடிய இடத்திலே நூற்றி இருபதிலே போனால் கேமராவை கண்டவுடன் நூற்றி இருபதிலே போன ஸ்பீட்டை உடனடியாக அழுத்தி பிரேக்கை அழுத்தி நான் நூற்றுக்கு கீழே கொண்டு வருகிறோமா இல்லையா கேமரா பிடித்து விட்டால் உடனே அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்துவிடும் என்று சொல்லி என் அருமை சகோதரர்களே இந்த நிலைப்பாட்டை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும் நோன்பு மாதம் இவ்வளவு சிறப்பம்சங்கள் உள்ள ஒரு மாதமாக இருந்தும் அந்த அந்த அமர்களை செய்தும் இன்னொரு படிப்பினையை பெற்றுக்கொள்ளாமல் அந்த மாதத்தை முடித்து கொண்டோம் என்றால் நோன்பு மாதத்தினால் இவர் பயன்பெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நோன்பு மாதத்திலே கட்டுப்பாடாக இருக்கிறார் நோன்பு விஷயத்திலே கட்டுப்பாடாக இருக்கிறார் மற்ற விஷயத்திலே கோட்டை விடுகின்றார் என்றால் இவர் நோன்புடைய உண்மையான இபாதத்துடைய உண்மையான நோக்கத்துங்களை தெரிந்து கொள்ளவில்லை ஆகவே மறைவாக இருந்தாலும் வெளிச்சத்தில் இருந்தாலும் அல்லாவுடைய ஏவல்கள் விஷயத்திலும் அல்லாஹ் தடுத்த விஷயத்திலும் அது கண் பார்வையான ஒரு செய்தி செயலாக இருந்தாலும் சரி காதினால் கேட்கக்கூடிய செய்தி செயலாக இருந்தாலும் சரி நாவினால் பேசக்கூடிய உண்ணக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் சரி கையால் தொடக்கூடிய அந்த செயலாக இருந்தாலும் சரி காரால் நடக்கக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி தொட்டு பார்க்கக்கூடிய எடுத்து பார்க்கக்கூடிய உறைந்து பார்க்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி இதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லாமர்கள் ஹராமாக்கி இருக்கிறார்கள் இதற்கு மறுமையிலே என்ன தண்டனை என்று சொல்லப்படுகிறது இது வியாபார பேராக இருந்தாலும் சரி வேற ஒரு முதலீட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்றால் அதை நாம் செய்யக்கூடாது இந்த நோன்பு அதை எனக்கு கற்றுக் கொடுக்கணும் நோன்பு மட்டுமல்ல இந்த நிலைப்பாடு இந்த நோன்பில் மட்டுமல்ல இப்படியான தக்குவாவை வெளிப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் நோன்பு மாதமாக இருந்தாலும் நோன்பு அல்லாத மாதமாக இருந்தாலும் இந்த நிலைப்பாடு நம்மிடத்தில் வர வேண்டும் என்ற இந்த அழகான ஒரு நிலைப்பாட்டை இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தருகிறது ஆக நோன்பிலே நாம் பாவத்தை விட வேண்டும் குறிப்பாக நோன்பு பிடித்து கொண்டிருக்கும்போது இதிலோடு இதோடு முடித்து கொள்ளாதப்பா இதை நீ இப்போ கட்டுப்படுத்த உனக்கு முடிந்ததா இல்லையா மற்ற காலங்களில் நிறைய வியாக்கியானங்கள் சொல்லி அதை என்னால் விட முடியாது இதை என்னால் செய்யாமல் இருக்க முடியாது இப்படி பார்க்காமல் இருக்க முடியாது எனக்கு சிகரெட் அடிக்க முடியாமல் இருக்காது அப்படி அடிக்கலன்னா கை நடுங்க கால் நடுங்கன்னு சொன்னால் இல்லையா இப்போ நோன்பு வந்த உடனே பன்னெண்டு அவர் நிறுத்தினாயா இல்லையா பாதுகாத்துக்கிட்டாயா இல்லையா அதுக்கு தெரிவிப்போட்டாயா இல்லையா உன்னால் முடியுமாப்பா நிறுத்து இதை விடு இது உனக்கு நல்லது உலகத்திற்கு நல்லது உன்னுடைய மார்க்கத்துக்கு நல்லது உண்ட மறுமைக்கு நல்லது உண்ட மானத்துக்கு நல்லது இதை விடு என்ற ஒரு அழகான பாடத்தை நமக்கு இந்த நோன்பு கற்றுத்தர வேண்டும் நோன்பு ஆரம்பிக்கின்றதா நோன்பு ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய தக்குவா நோன்பு முடிந்ததுக்கு பிறகும் இருக்க வேண்டும் அதை ஆணும் பெண்ணும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அதே போல ரசூல்லாஹி சொல்லலா சொன்னாங்க இது நோன்பு சம்பந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்கள்

இந்த நோன்புடைய நீயத்தை எப்போ வைக்கணும் இரவில் வச்சிடும் இரவுண்டப்போ மகிழப்பிலிருந்து ஃபஜருக்கு முன்னால் இவர மனசில் இருக்கணும் இன்ஷா அல்லா என்றைய நோன்பு நான் பிடிப்பேன் மனசால் நினைக்கிறது இப்போ அவர் சாகருக்கு ஒழும்பி சாப்பிட்றாரு சரி நேரம் அவருக்கு தூக்கம் மிகைத்து ஃபஜருக்கு பிறகுதான் எழும்புறாரு வாங்க சொல்லியாச்சு சரி பிரச்சனை நான் நோன்பு தான் அவர் நீத்து வச்சுக்கிறார் அரை நீத்து வச்சாரா இல்லையா இப்போ ஒருவர் நீயத்து வைக்கலை பார்ப்போம் காலையில் சகருக்கு எழுப்பி பார்ப்போம் ஒரு முடிவு எடுப்போம் உடம்பு எப்படியோ தெரியலை இன்றைக்கி ஓரளவுக்கு நோய் நோய் குடமாக இருக்குது ஃபஜ்ரில் பார்ப்போம் இவர் வைக்கல வைக்கலை வைக்கல வைக்கலை தூங்கிட்டார் இப்போ எழும்புகிறார் வாங்க சொல்லியாஸ் தூக்கத்துன்னு எழும்புகிறார் வாங்க சொல்லியாச்சு இவருக்கு நோம்பு தொடரலாமா இல்லை ஏன் இவர் நீயத்து வைக்கலை அப்போ ரசூல்லாய் சல்லா சொல்லம் ரமதான் நோன்பை நாம் நோக்கும்போது அதனுடைய நீயத்தை என்ன செய்யணும் இரவில் வச்சுருக்கணும் ஆனால் சுண்ணத்தான நோன்பாக இருந்தா பிரச்சனை இல்லை சுண்ணத்தான நோன்பாக இருந்தால் காலையில் எழும்புகிறோம் இரவில் நீயத்தை வைக்கல காலையில் எழும்புகிறோம் ஃபஜருக்கு எழும்பினத்துக்கு பிறகு இப்போ இன்றைக்கி திங்கட்கிழமை தானே இன்றைக்கி வியாழக்கிழமை தானே நோம்பு நோப்புமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இவர் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கணும் சாப்பிடாமல் இருந்தால் என்ன செய்யலாம் அந்த நோன்பை இவர் முழுமைப்படுத்தலாம் ஆயிஷர் அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு நாள் ரசூல்லாஹல்லாஸ் வராங்க வந்து கேட்குறாங்க ஏதாவது வீட்டில் சாப்பிட்றது இருக்கிறான்னு கேட்டாங்க இல்லை யாரை சொல்லான்னு சொன்னோம் ரசூல்ல ஹிஸ் அல்லா இதன் இன்னிசா இம் இதன் இன்னிசா இம் நான் நோன்பாளி முஸ்லிம் அப்போ வந்து இதுக்கு உலமாக்க சொல்றாங்க சுனத்த நோன்புக்கு ஃபஜருக்கு பிறகுதான் எண்ணம் வந்தாலும் ஆனால் சாப்பிடாம இருந்தா சில உருமாக்க சொல்லுவாங்க லுஹர் வரைக்கும் அதை வைச்சு கொள்ளலாம் சாப்பிடாம இருந்தான்னு சொல்லி அப்ப சுண்ணத்துக்கும் ஃபரதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபர்தான் நோன்புக்கு என்ன செய்யணும் காலையில் எலும்பித்தான் நீயத்து முடிவு எடுக்கிறாரு எழும்புறாரு வாங்க சொல்லியாசி சஹருக்கு முன்னால் அந்த முடிவு அவர் எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை சஹர் செஞ்சாலும் செய்யாட்டியும் அந்த நோன்பு சரி சஹர் செய்கிறது ஒரு சிறப்பிக்கப்பட்ட சுண்ண ஆனால் நோன்புக்கு ஃபர்தா நோன்புக்கு ஃபஜருடைய அதானுக்கு பிறகு வைக்கக்கூடாது சரி அடுத்த செய்தி என்னெண்டா குழப்ப சொல்லல சரியா விளக்குறதுக்கு சொல்கிறேன் நீயத்தை எப்படி செய்கிறது நோன்புக்கு நீங்க எப்படி வைக்கிறது நவைத்து சோமகதின் அப்படி இல்லை நான் குழப்பச்சோரல்ல விளங்குறது சொல்கிறேன் உங்களோட மனசில் எண்ணம் வந்திக்கா இல்லையா என்னை ரொம்ப பிடிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எழும்புறீங்க சகர் சாப்பிட்றீங்க டைம் பாக்குறீங்கன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அவசரப்படுத்துறீங்க காரணம் என்ன நீங்க திரிக்கா இல்லையா இது இதுதான் அதே மாதிரி ஆய் சரல்லாம சொல்லாங்க ரசிச்சு அவங்க வந்து காலையில் எழும்புவாங்க ஜுனுபாலியாக தன்னுடைய மனைவி மாறோடு உடலரவு கொண்டத்தினால் பிறகு என்ன செய்வாங்க ஃபஜருக்கு தான் குளித்து நோன்பை தொடருவார்கள் சஹீல் புகாரியில் முஸ்லீம் வருது அப்போ வந்து ஒரு ஒரு குளிப்பு கடமையாக இருந்து ஆணோ பெண்ணோ அவங்க ஃபஜராகும் வரைக்கும் குளிக்கலை இப்போ நாம் குளிக்காம நோம்பு நோக்கலாமா என்று நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் ஃபஜுருடைய அதான் சொல்லப்பட்டதுக்கு பிறகும் நீங்கள் என்ன செய்யலாம் அந்த அந்த கடமையான குளிப்பை குளிச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு முதல்ல என்ன செய்யுங்க நீயத்தை வைத்து உங்களுடைய நோன்பை சகர செய்து நோன்பை ஆரம்பித்து விடுங்கள் அதேபோல் சஹருடைய விஷயத்தில் செல்லல்லான்னு சொல்லுவாங்க நீங்கள் சஹர் செய்யுங்க அந்த சஹர்லேயே பறக்கத்திற்கு அப்போ சஹர் உணவில் பறக்கத்தில் இருக்கிறது அதே போல் இந்த சஹர் உணவை உண்பதுக்கு ரசுல்லா சொல்லக்கூடியது வேதம் உள்ளவர்கள் செய்த நோன்புக்கும் எமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் நாம் உணவு உண்ணுவோம் சஹரை அவர் மாட்டார்கள் முஸ்லீமுடைய ஹதீர் அதே போல் நவியா அவங்க கூட நாங்கள் வந்து உணவு உண்டோம் பிறகு தொழுவைக்கு ரசூல்லா போவாங்க சையது சாபித் அலி அல்லாஹூ தன்னவர்கள் அறிவிக்கிறாங்க நாங்கள் கேட்டோம் நபி அவர்களுடைய உணவுக்கு சஹர் உணவுக்கும் ஃபஜூருடைய அதானுக்கு எவ்வளவு இடைவெளி இருந்தது அப்படி சொன்னாங்க கதுரஹம் ஆயா ஐம்பது ஆயத்துகள் ஓதக்கூடிய நேரம் ஐம்பது ஆயத்து எவ்வளவு வரும் கிட்டத்தட்ட ஒரு பயிரந்து நிமிடம் இருபது நிமிடம் அப்போ சஹரை பிற்படுத்த வேண்டும் சகரை பிற்படுத்த வேண்டும் அதே அதாவது நோன்பு திறப்பதை அவசரப்படுத்த வேண்டும் அதனால பாங்க சொல்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் திறக்குன்னு அர்த்தமா இல்லை வாங்கு சொன்னதுக்கு பிறகுதான் ஆனால் வாங்க சொன்ன உடனே வாங்கு சொன்ன உடனே செல்லல்லா அலிஸ்வலன் சொல்லாங்க என்னுடைய அதாவது மக்கள் நலவிலே இருப்பார்கள் அவசரப்பட்டு நோன்பை திறக்கும் காலம் எல்லாம் அப்படின்னு என்ன புகாரி முஸ்லீம் ஹதீஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் வாங்கு சொன்ன உடனே நோன்பை திறந்துடணும் நாம் பேணுதல் என்று பிற்படுத்தக்கூடாது என்ன பல அதிசுகள் இருக்கிறது நேரத்தை இருக்கிறது இன்ஷா அல்லா நான் அவசரப்படுகிறேன் புகாரி முஸ்லீம் வரக்கூடிய என்ன ஒரு ஹதேஸு சல்லா அல்ல சொல்லாங்க யாராவது ஒருவர் நோன்பாளியாக இருக்கும் நிலையிலே மறதியாக உண்டு விட்டாலோ சாப்பிட்டு விட்டாலோ அவர் அவருடைய நோன்பை முழுமைப்படுத்தட்டும் அவருக்கு குடிக்க கொடுத்ததும் உணவளித்ததும் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒருவர் இல்லை வேணும்னா நோன்பு பாத்தில் அவர் பெரிய குற்றவாளி மறதியில் நோன்பாளியாக இருக்கும்போது சா ஏதோ குடிக்கிறார் தண்ணியையோ ஜூஸையோ ஏதோ ஒன்று சாப்பிட்றார் பழத்தையோ உணவையோ ஆனால் அவருக்கு நினைவு வந்தால் தானாகவே நிறுத்திக் கொள்ள வேண்டும் வாயில் வைத்ததை துப்பி விட வேண்டும் அல்லது யாரோ அவரை நோம்பு இல்லையா அப்போதான் நினைவு வருகிறது என்ன செய்யணும் அதோடு நிறுத்திக் கொள்ளணும் உள்ளுக்கு போனது போனது ஆனால் வெளியில் உள்ளதையெல்லாம் அவர் விட்டு விட வேண்டும் தெரியாமல் செய்தார் அதே போல் ஒருவருக்கு வேணும் என்று இல்லாமல் தானாகவே வாந்தி வந்தால் அவருடைய நோன்பில் பிரச்சனை இல்லை இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் இமாம் அல்பானி வஹமூல்லா சஹி என்று சொல்லாங்க அதே மாதிரி நாங்கள் த ஒது செய்யும் போது நோன்புடைய நேரத்தில் பகல் நேரத்தில் வாய் ஒப்பளிக்கும் போதும் மூக்குக்கு தண்ணி செலுத்தும் போதும் அதை என்ன செய்யக்கூடாது அதை அதிகப்படுத்தக்கூடாதுங்கிற செய்தியை சொல்லாங்க செல்லலா அலு சொல்லம் இன்ஷா அல்லா இது போன்ற இன்னும் சில சட்டத்திட்டங்களை இன்னும் ஒரு நேரத்திலே நாம் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லா இதுவரை உங்கள் மத்தியிலே நோன்பு மாதத்தின் சிறப்புகளும் நோன்பு மாதத்திலே நான் செய்ய வேண்டிய முக்கியமான சில வணக்கங்களும் நோன்பாளி பாவங்களை செய்யக்கூடாது அது நோன்புடைய நன்மையை குறைத்துவிடும் அதே நேரத்திலே அதே பாவங்கள் நோன்புக்கு பிறகும் விடுபட வேண்டும் ஒரு இறையச்சத்தை உருவாக்கக்கூடிய உண்மையான தோற்றத்தை இந்த நோன்பு படித்து தர வேண்டும் என்ற சில செய்திகளையும் சில சட்டத்திட்டங்களையும் உங்களுக்கு சொன்னேன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து அதிலே முழுமையான இபாதத்துக்களை செய்து அல்லாஹுடைய அருளை பெற்ற பொறுப்பை பெற்ற சுவர்க்கத்தை பெற்று நழக விடுதலை பெற்ற அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற ஆயிரம் மாதங்களை விட அந்த சிறப்பை பெற்ற பிழை பொறுப்புகளை பெற்ற தொடர்ந்தும் என்னை இறையச்சம் உள்ளவராக வாழக்கூடிய நல்லவராக அல்லாஹுவை சந்திக்கும் வரைக்கும் இறையச்சம் உள்ளவராக அல்லாஹ் விரும்பிய நிலையிலேயே நான் வாழ்ந்து அல்லாஹ் என்னை விரும்பும் நிலையிலேயே என்னுடைய உயிர் பிரிய ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வனாக வரக்கூடிய ரமதான் மாதத்தை ஈமானோடும் ஆரோக்கியத்தோடும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய நிலையில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் ஆஃருத் அவானா அலமது இல்லா ரபுல்லாலமீன் அலாமிகம் வரமத்துலாஹி வரூ